பிக் பாஸ் வீட்டில் இந்த ஒரு வாரமாக ரொம்ப அழுவச்சிட்டாங்க, எமோஷனல் கண்டென்ட்லாம் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ப்ரமோவில் சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு ரெண்டு ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு ப்ரமோலையும் பயங்கரமாக சண்டை நடக்குதுப்பா. கவின், ரேஷ்மி, வனிதா, விஜயகுமார் இவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸா ஜாங்கிரி மதுமிதா கிட்ட கேக்குறாங்க. ரேஷ்மி, தமிழ் பொண்ணுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் பொண்ணுனா எங்க வீட்டுல இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பார்த்தா வியப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அபிராமி அழுதுகிட்டே கமல் சார் கிட்ட சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் பொண்ணு, இதுக்கு எங்க சார் இடம் இருக்கு? விளையாட்டுக்கு நான் பண்றதுக்கும் உடனே கலாச்சாரத்தை கனெக்ஷன் பண்ணி இவங்க பேசுறாங்க, இதுல என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பேச போக, அதுக்கப்புறமா ஷெரின் டென்ஷன் ஆகி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அது தமிழ் பொண்ணு, தமிழ் பொண்ணு ஏன் எங்களுக்கெல்லாம் கல்ச்சர் இல்லையா, உங்களோடது மட்டும்தான் கல்ச்சரா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மதுமிதா, இவங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன், உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொன்னதும் அபிராமி வந்து, இவ்வளவு பிரச்சனை இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல போக, மதுமிதா உன்னோட கேரக்டர் பத்தி நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னதும் அபிராமி செம்ம டென்ஷன் ஆகி ஷட்அப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ப்ரமோ வச்சு பார்க்கும்போது அபிக்கும் மதுவுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது போல. அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷெரின் அப்படின்றதுனால அவங்களும் அபிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா ஏதோ சொல்ல போக, மத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல போல. அதனாலதான் மது கிட்ட எல்லா ஹவுஸ்மேட்ஸும் போயிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா தமிழ் பொண்ணுனா எங்க வீட்டுல இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பார்த்தா வியப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வனிதா, இப்ப நீ தமிழ் பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துற, நானும் உன்ன மாதிரியே தமிழ் பொண்ணுதான், இன்ஃபேக்ட் உனக்கு முன்னாடி பிறந்த தமிழ்நாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்க, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கமல் சார், எப்படி இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கேமரா இருக்கிறத இவங்க எல்லாரும் மறக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அகம் டிவி வழியா கண்டெஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போது மதுமிதா அழறத பாக்குறாரு, ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அதை பத்தி கேட்க வேணாம் சார் அப்படின்னு சொல்ல போக, சரி கண்ணீரை தொடச்சுக்கோங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ ஃபினிஷ் ஆகுது. சரி எதனாலப்பா இந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ப்ரோமோவை வச்சு கொஞ்சம் ஐடியாவுக்கு வரும்போது, மதுமிதா கமல் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தமிழ் பொண்ணு அப்படின்னு டிஃபைன் பண்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. இது மத்த கண்டெஸ்டன்ஸ்க்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. பட் ஃபுல் எபிசோட் பார்த்தாதான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியும். ப்ரோமோவை பார்த்து நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது இல்லையா? பட் ஆடியன்ஸ் பல பேர் ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாளா எமோஷனலா போயிட்டு இருந்துச்சு, இப்பதான் சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு, இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா தமிழ் பொண்ணு அப்படின்ற வார்த்தையை தானே சொன்னாங்க, இதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. எதனால இந்த சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அபி கவினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சோ அதனால கூட இந்த சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். பட் நம்மளால ப்ரோமோ வச்சு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரோமோல ஒண்ணு காட்டுறாங்க, ஆனா நம்ம எபிசோட்ல பாக்கும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற மாதிரி இருக்கு. சோ இன்னைக்கு சண்டை எதனால ஸ்டார்ட் ஆச்சு, கமல் சார் என்ன சொல்ல போறாரு, ஃபர்ஸ்ட் வீக்லயே கமல் சார் முன்னாடி சண்டை போட்டிருக்காங்க, சோ இது எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு எபிசோட் காரசாரமா இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும்.